ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட்வேல். எனக்கு சின்ன வயசில் சம்மரில் எங்கள் அம்மா எப்பயுமே வெளியில் போனால் ரோஸ் மில்க் வாங்கி தருவாங்க. அந்த ரோஸ் மில்க்கை இன்றைக்கி வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக எப்படி போடலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க, ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நார்மல் பாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல் ஃபேட் மில்க்கும் எடுத்துக்கலாம். பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. மேலே வர அடைகளை எல்லாத்தையும் ஸ்பூனோ இல்லை கரண்டியோ பயன்படுத்தி எடுத்து பால்லையே விட்டு நல்லா 5 நிமிஷத்துக்கு பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. ரோஸ் மில்க் திக்காக வேணும்னா பாலில் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, இல்லை தண்ணியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூடுதலாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாலை நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. பால் நல்லா வந்து சில்லுன்னு ஆகணும். நல்லா சில்லு ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி அது மேலே இருக்க ஆடைகள் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாலை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த 1/2 லிட்டர் பாலில் வந்து தண்ணி எதுவுமே கலக்காமல் 3 டம்ளர் அளவுக்கு ரோஸ் மில்க் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாலை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. இந்த ரோஸ் சிரப்பில் வந்து சுகர் இருக்கும், உங்களுக்கு தேவையான சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. நான் கூடுதலாக வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ரோஸ் சிரப் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். இதே ரோஸ் எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு அதில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரோஸ் சிரப்பில் ஆல்ரெடி சுகர் இருக்கும், ஆனால் வேணும் அப்படி சுகர் வந்து கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிளெண்ட் பண்ணதை கிளாஸில் ஊற்றிக்கோங்க. இதுலேயே தேவைப்பட்டால் வந்து 2 ஐஸ் க்யூப் சேர்த்து நீங்கள் வந்து குடிக்கலாம், இல்லை வந்து உங்கள் கெஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து பரிமாறலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே வந்து ரோஸ் மில்க் தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.